ஜல்லிக்கட்டு நடத்த முடியுமா முடியாதா அப்படின்ற பிரச்சனை ஒரு எதிர்பார்ப்போடே போயிட்டு இருந்துச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி. சொல்லப்போனால் மக்களாகிய நாம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டோம், வெற்றியும் கண்டுட்டோம். ஆனால் எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைலாம் அந்த ஜல்லிக்கட்டு எதிர்கொள்ளுச்சு, இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்கொண்டாங்க, தமிழக அரசு எதிர்கொண்டுச்சுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹலோ மைடியர்ஸ், நான் உங்கள் முகுந்தன். ஃபஸ்ட், ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுற மாட்டை வண்டி மாடாகவோ உழவு மாடாகவோ பயன்படுத்துறதில்லை, எங்கள் வீட்டில் ஒரு புள்ள போல் வளர்க்குறங்க, அந்த மாட்டை நாங்கள் துன்புறுத்துவோங்களா அப்படின்னு கருத்து வைக்கிறாங்க. அதே கருத்துக்கு எதிர்கருத்து கொடுக்குறாங்க ஜல்லிக்கட்டை எதிர்க்கிறவங்க. நீங்கள் அந்த மாட்டை எந்த கஷ்டமும் தெரியாத வளர்த்துட்றீங்க, திடீர்னு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் கொண்டு போய் நீங்கள் ஜல்லிக்கட்டில் விடும்போது அது மேலே நாலு பேர் ஏறி அழுத்தினா செஞ்சாங்கன்னா அதுக்கு மற்ற மாட்டை விட வலி அதிகமாக தெரியும், அதனால் நீங்கள் துன்புறுத்துறீங்க, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது இப்படின்னு எதிர்கருத்து தெரிவிக்கிறாங்க. முதல்ல 2008 இணை விலங்கு வதைப்பு சட்டம் மீறுதல், அந்த சட்டப்படி ஃபஸ்ட்டு 2008 ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த கேஸு 2008 2011 வரைக்கும் நடந்துட்டு தான் வருது. ஜல்லிக்கட்டில் காளை கொடுமைப்படுத்தப்படுது அப்படின்ற கருத்தை முன் வச்சு பொங்கலுக்கு சில நாளுக்கு முன்னாடி மேனகா காந்தி என்பவர் ஃபஸ்ட்டு கேஸ் போடுறாங்க. அதுக்கு உடனே தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணுது, பல போராட்டத்துக்கு அப்புறம் சில விதிமுறைகளோடு நடத்தலாம்னு கோர்ட் உத்தரவு போடுது. அப்படி என்ன விதிமுறை போட்டுச்சுன்னா, ஒரு மாவட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 3 மட்டும்தான் ஜல்லிக்கட்டு நடத்தணும். ஜல்லிக்கட்டு நடத்தும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில் 20 இருப்பு பணம் வச்சுருக்கணும். அது என்ன காரணத்துக்குனா, அந்த மாட்டோட மருத்துவ செலவுக்கும் மாடுபிடியோட மருத்துவ செலவுக்கும் வச்சுருக்கணும்னு கோர்ட் உத்தரவு போடுது. ஜல்லிக்கட்டு நடத்துகிற வளாகத்தில் மருத்துவ துணைக்கருவி, மருத்துவர், கால்நடை மருத்துவர் இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுது. ஒரு காலை வாடிவாசிலேருந்து வெளியே வரும்போது அதை பிடிக்கிறதுக்கு 5 வீரர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் போடுது. அப்படி ஒருவேளை இந்த உத்தரவு யார் மீறினாலும் அவங்களுக்கு 1 தண்டனை, 1,00,000 அபராதம். இவ்வளோ கட்டுப்பாட்டோட ஜல்லிக்கட்டு நடத்தினாலையும் 2011 இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. 2011 ஜூலை மாதம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ் ஒரு உத்தரவு போடுறாரு, சிங்கம், புலி, கரடி, குரங்குலாம் ஏற்கனவே பொது இடத்துல வேடிக்கை காட்டக்கூடாது, இந்த விலங்குகள்லாம் வச்சு பொது இடத்துல வேடிக்கை காட்டக்கூடாது, கூண்டில் அடைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் மாட்டையும் சேர்த்துறாரு. இது வந்து இன்டைரக்டாக ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு தடை விதிக்கிற மாதிரி தான், அதாவது இன்டைரக்டாக ஜல்லிக்கட்டு நடத்த எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழக அரசும் தமிழக மக்களும் மேல்முறையீடு பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி பர்மிஷன் வாங்குறாங்க, அதாவது 2012 பர்மிஷன் வாங்குறாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னென்ன ரூல்ஸ் போட்டாங்களோ அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும், கூடுதலாக ஒரு சில ரூல்ஸும் போட்டிருக்காங்க. முதலாக 2012 தான் மாடுபிடி வீரருக்கு பயிற்சி முகாம் அமைச்சிருக்காங்க, அதுவும் கலெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட, அதாவது அந்தந்த மாவட்ட கலெக்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியோட பயிற்சி முகாம் அமைச்சிருக்காங்க. இது நார்மலாக தான் 1 போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2014 மறுபடியும் இன்னொரு ட்விஸ்ட்டு, அது என்னென்னா, 7 விலங்கு நலவாரிய சங்கம் போட்ட கேஸில் அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த KS ராதாகிருஷ்ணன், பினாகி சந்திரகோஷ் என்பவர் இருவரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்த முழு தடை விதிக்கிறாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து மதுரை மக்கள் எல்லாருமே கருப்பு கொடி காட்டி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் அரசு சார்பாக, அதாவது தமிழ்நாட்டு அரசு சார்பாக, யோகேஷ் கண்ணா என்ற வழக்கறிஞர் மேல்முறையீடு பண்ணுறாரு. அந்த மேல்முறையீடின் காரணமாக 2016 2011 சுற்றுச்சூழல் அமைச்சரால் விலங்கு லிஸ்ட்டில் சேர்த்தப்பட்ட மாடை இந்திய ஒன்றிய அரசு ஆணைக்கிணங்க ரத்து செய்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு மூக்கு வைத்த விலங்கு நலவாரிய சங்கம் மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சு ஜல்லிக்கட்டை தடை செஞ்சிட்டாங்க. அப்போ தான் நாம் எழுந்தோம், 2017 உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சோம். அதுக்கு பேர் மெரினா புரட்சி, இளைஞர் புரட்சின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டத்தில் அங்கங்கே தமிழ்நாடு ஃபுல்லுமே அற வழியில் போராடணும், போராடி வெற்றி பெற்று இன்றைக்கி ஜல்லிக்கட்டை காப்பாற்றிருக்கோம். இதுதான் ஜல்லிக்கட்டு அனுபவித்த சட்ட சோதனைகள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் நான் ஹாப்பி. என் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.